நிறைய பேருக்கு வர கேள்வி, சினிமா தியேட்டருக்கு போனா படத்தோட டிக்கெட் விலையை விட அந்த ஸ்நாக்ஸ் ட்ரிங்க்ஸோட விலையில அதிகமா இருக்கும். அதுக்கான ஒரு முக்கிய காரணம் தியேட்டர் ஓனர்ஸ்க்கு லாபம் வரதுக்கு தான். எவ்வளவுதான் டிக்கெட் வித்தாலும் அதோட படம் ப்ரொடியூஸ் பண்ண அந்த தயாரிப்பாளர், அப்புறம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண அந்த விநியோகஸ்தர் இவங்களோட ஷேரையும் கொடுத்தாகணும். படம் ஹிட் ஆகி ரொம்ப நாளைக்கு ஓடிச்சுன்னா அதுல இருந்து ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும், இல்லனா அதுவும் கம்மி தான். அது போக அந்த விளம்பரம் அப்புறம் பார்க்கிங்ல இருந்து வர வருமானத்தை சேர்த்தா கூட பில்டிங் வாடகை, கரண்ட் பில், அங்க வேலை பாக்குற ஸ்டாஃபோட சம்பளம், அப்புறம் அந்த சீட், ஸ்கிரீன், டால்பி சவுண்ட், ப்ரொஜெக்டர், இப்படி வர வருமானம் அந்த முதலீட்டை கவர் பண்றதுக்கும் செலவுகளை கவனிக்கிறதுக்குமே சரியா போயிடும். அதனாலதான் ஸ்நாக்ஸ் விலையை ஏத்தி தியேட்டர் ஓனர்ஸ் லாபம் சம்பாதிக்க பாப்பாங்க. ஆனா அந்த ஸ்நாக்ஸ் விலை குறைஞ்சா நிறைய பேர் வாங்க வருவாங்கல்ல, அப்படியும் லாபம் வரும்ல. அப்படி பண்ண கிரௌட் அதிகமாயிரும், விக்கிற கவுண்டர்ஸ் அதிகப்படுத்தணும், எக்ஸ்ட்ராவா ஆட்கள் வைக்கணும், அத்தனை பேருக்கு சப்ளை பண்றதுக்கு ஸ்டாக் அதிகமா வாங்கி வைக்கணும். இந்த பிரச்சனை எல்லாம் வரக்கூடாதுன்னு தான் ஸ்நாக்ஸ் விலை அதிகமா இருக்கு. ஆனா படத்தோட டிக்கெட் விலை ஏத்தினா அதுக்கேற்ற மாதிரி ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஷேர் கொடுக்கணும், அதோட மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. ஆடியன்ஸ் மெயினா படம் பாக்குறதுக்கு தான் வராங்க, அதுக்கு டிக்கெட் அவசியமா வாங்கணும். ஆனா ஸ்நாக்ஸ் வாங்குறது ஆப்ஷன் தானே, வேணுங்கிறவங்க வாங்கட்டும் இல்லனா வாங்க வேணாம், ஆனா எல்லாருமே படம் பாக்கட்டும். சோ மலிவான விலையில டிக்கெட் வித்து ஆடியன்ஸ் வர வைக்கிறதுக்கும் அதே சமயத்துல தியேட்டர்ஸ் லாபகரமா ரன் பண்றதுக்கும் தான் இந்த செட்.